ஒரு வாரமாக பேசிக்க பத்து நாளாக இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். கூட்டணி சேர வேண்டும், கூட்டணி சேர வேண்டும், என்னன்னா அவரும் கிறிஸ்டின் இவரும் கிறிஸ்டின், அதனால் ஒரு வாரம் நினைச்சு. பட் விஜய் வந்து பச்சை தமிழா, இவர் பாதி தான் தமிழ். பாதி தமிழ்னா எப்படி சார்? அவங்க அப்பா மலையாளி இல்லை. சீமான் கூட விஜய் கூட்டணி, அதை வந்து விஜய்க்கு சாதகமா இல்லை பாதகமா சார்? கடவுள் தான் வணங்குற கடவுள் கை கொடுக்க மாட்டாருன்னா அவரையும் தூக்கி எறிஞ்சிட்டு முருகா என் அப்பன் முருகன் சொல்லிட்டு போன ஆளுங்க அவரு. அப்புறம் ஜீசஸே தூக்கி எறிஞ்சவர் ஜோசப் விஜய் எப்படி வச்சுக்கோங்க சார். இப்போ விஜய் வந்து காங்கிரஸோட தான் கூட்டணி வைக்க போறாரு, அதனால தான் சீமான் வந்து வெளியேறிட்டாருன்னு சொல்றாங்களே. அதை வந்து விஜய் சொன்னார் அவங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையை சொன்னது யார்? அரசியல் வட்டாரங்கள்ல. அரசியல் வட்டாரத்தில் பேசலை, சீமான் வட்டாரங்களும் இதெல்லாம் கிளப்பிட்டு இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு. இந்த கோட் படம் வந்து 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ தியேட்டருக்குலாம் இந்த மாதிரி பேனர்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு நெருக்கடிகளை வந்து கொடுக்கறதா சொல்கிறாங்களே சார். அடுத்தது தான் இவரை கண்டு அப்படியே திமுக பயந்துருச்சான். இவருக்கு மாநாட்டுக்கு இடம் கொடுக்கலன்னு ஒரு செய்தி கிளப்புனாங்க. அப்புறம் இப்போ வந்து தியேட்டருக்கு பேனர் கூட பேனர் வைக்கக்கூடாதுன்னாங்க. இப்படி எல்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் புகழ இது பண்ணணும் தேவை. இப்போ 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது சார். அதில் வந்து நிறைய கட்சிகள் வந்து புதுசாக என்ட்ரி ஆக போகிறாங்க. தளபதி விஜயோட இந்த தமிழக வெற்றி கழகமும் உள்ள வரப்போகுது. சீமானும் விஜயம் சேர்ந்து கூட்டணிட்டு தான் போட்டிடுறதா இவ்வளோ நாள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்றைய ஒரு மேடையில் வந்து சீமான் வந்து சொல்லியிருப்பாரு விஜயோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் கூட யார் ஏங்க, அவராக வந்து கதை விடுவார். என்னோட வந்து புட்டின் வந்து ரஷ்யாவில் போட்டி போட சொன்னார் அப்படிம்பார். அவராக வந்து ட்ரம்ப் வந்து எனக்காக எலெக்ஷனுக்காக வேலை செய்யும்பார். அவர் அடித்து விட்டாடிட்டு போவார். யார் கேட்டுக்க வேண்டியதான், இப்போ உங்கள் மாதிரி ஆளுங்க நிறையா இருக்கிறீங்க. அவர் யூடியூப்பை தவிர வேறு எங்கேயாவது அவரை பற்றி யாராவது எதாவது பேசுகிறாங்க. உங்கள் யூடியூப் தான் அவர் வந்து தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. சேட்டலைட் டிவியில் கூட நான் பார்க்குறேன். அவருக்கு அச்சுக்கூடங்கள் அவரை பற்றி செய்திகளே கிடையாது. விட்டால் ஒரு வார பத்திரிகையில் வாரம் அவரை பற்றி ஏதாவது ஒரு படம் போட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு அதை தவிர அவரை பற்றி எந்த செய்திகள் இருக்குது? ஒரு எலெக்ஷனில் எதாவது ஜெயிச்சிருக்காரா, எதா பதவியில் இருந்திருக்காரா, என்ன வரந்துருக்கிறார்? அவர்கிட்ட கூட்டணி விஜய் வந்து விஜய் வந்து அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவோம், அவங்களுக்கு புரியும் நம்ம தெரில. நீ அவள் கொண்டா நான் உமி கொண்டு வரேன், ரெண்டையும் கலந்து வச்சு ஊதி ஊதி சாப்பிட்லாம். நாங்கள் அவரில் உமி இருக்காத ஊதி தான் சாப்பிடுவாங்க. அது நீங்கள் அவள் கொண்டு வர்றதா, நான் உமி கொண்டு வர்றேன், ரெண்டையும் கலந்து வச்சுட்டு ஊதி ஊதி சாப்பிட்லாமா? எப்படி அவள் வேணும்னு கேட்க வேண்டியது தானே. ஒரு வாரமாக பேசிக்க பத்து நாளாக இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். கூட்டணி சேர வேண்டும், கூட்டணி சேர வேண்டும். அது என்னன்னா அவரும் கிறிஸ்டின் இவரும் கிறிஸ்டின், அதனால் ஒரு வாரம் நினச்சார். பட்டு விஜய் வந்து பச்சை தமிழர், இவர் பாதி தான் தமிழ். பாதி தமிழ்னா எப்படி சார்? அவங்க அப்பா மலையாளி இல்லை, அவங்க மனைவி தெலுங்கு. இவர் இவங்க அம்மா வழியில் தான் இவருக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். இல்லாட்டி போனால் இவருக்கு தமிழுக்கு என்ன சம்மந்தம்? அதனால் விஜய் வந்து பச்சை தமிழாக, அதனால் இவர்கிட்ட சேர மாட்டேன்ட்டு போயிருப்பார். கிறிஸ்டியானிட்டி ஒன்றை வச்சுக்கிட்டு கூட சேர முடியாது இல்லை. ஆனால் இப்போ இவ்வளோ காலம் வந்து ஒரு நடிகர் தான் சார் விஜய், இப்போ சடனாக தான் அரசியலுக்கு வர்றாரு. அவரே சீமான் கூட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாங்க, பின்னணி என்ன நடந்திருக்கா சார்? பேர் கட்டுப்பாடு கூட சொல்லியிருப்பாருங்க. யார் கூடங்க கூட்டணி வைப்பாங்க? எலெக்ஷனில் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் வந்து ஒரு எலெக்ஷனே புரட்டி போடுற அளவுக்கு, அரசியலையே மாற்றுற அளவுக்கு நீங்கள் சக்தி இருந்தால் உங்ககிட்ட பேசுவாங்க. நிற்கிற எலெக்ஷன்லாம் டெபாசிட்டே போகுது, இன்னும் டெபாசிட் வாங்கலை அவருக்கு. பதவி வர்றது இருக்கு, டெபாசிட் முதல்ல வாங்கணும் இல்லை. 8% வாக்கு வாங்கி வச்சுருக்காருல்ல சார்? அது இப்படி தான் ஏற்றி விடுவீங்க 8% வாக்கு வண்டி என்ன மொத்த ஜனத்துக்கும் 8%? அத்தனை பேர் போட்ட மாதிரி உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? 8% தான் வாங்கியிருக்கிறார். 8% வாங்கியிருக்காரு, இப்படியும் சொல்லலாம். 8% வாங்கியிருக்காரு, 92% போடுங்க, அதுதானே உண்மை சார். ஆனால் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே தெளிவாக தான் சார் இருப்பாங்க, அதனால தான் மாற்று கட்சி அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விரும்ப மாட்டாங்க. ஒன்று அதிமுக இல்லை திமுக அந்த மாதிரி போயிடுவாங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் வராரு, அவரையும் மக்கள் ஆதரிக்கிறாங்களா சார்? ஒரு 8% மக்கள் ஆதரிக்கிறாங்களா சார்? இப்போ நான் கட்சி ஆரம்பித்தா எனக்கு 8% வரும், நீங்கள் ஆரம்பிங்க 8% வரும். யாருனாலும் அதனால தாங்க நோட்டான்னு ஒன்று போடுறான். நோட்டாவா நேட்டாவா? நோட்டா தான். நோட்டா அது என்னது, இத்தனை பற்றியும் பிடிக்கலன்ற ஒரு செட் இருக்குதுல்ல, அது இதை விட இவங்கள விட அதிகமாக இருக்காங்களா? அப்போ நோட்டா தான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கட்சியாக
உங்கள் பாயிண்ட் சொல்கிறேன், 8% வாங்கிறது 6 கோடி பேர் இருக்கிற இடத்துல 8% வாங்கியிருக்காங்க, 92% போடுன்னு அர்த்தம். அதுதான் பாயிண்ட், அதை ஏற்றுக்க மாட்டேன். டெபாசிட்டாவது வாங்கினுங்க, 8% வாங்கிட்டார் அவர், அவருடைய மேலிடத்து தொடர்புகள் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு. எலெக்ஷன் கமிஷனுக்கும் அவருக்கு இருக்கிற உறவு நல்லாவே தெரியும். திமுக அதிமுக அடுத்த அப்படி 3வது பெரிய கட்சின்னு கொடுத்துச்சு. அப்போ ஒன்று போனி ஆகல. அதுக்கப்புறம் இந்த தடவை பாமக வந்து 1000 ஓட்டு குறைஞ்ச உடனே பாமகவுக்கு வந்து அங்கீகாரம் ரத்து ஆகிப்போச்சு. ஒரு இடத்துல கூட ஜெயிக்காமல் ஒரு எல்லா இடத்துலையும் டெபாசிட் கூட போன ஒரு ஆளுக்கு உடனே தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? பாஜகவனுடைய பி டீம்ங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம் சார். ஆனால் சில விதிமுறைகள்லாம் இருக்குது சார் தேர்தல் ஆணையம். அதை சொல்லுங்கள், என்ன விதிமுறைன்னு சொல்லுங்கள். ஒரு 7% மேலே இருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பாமக இல்லையாது. நான் பாமக 4%, 5% தானே சார். அப்படி இவங்க கணக்கு சொல்கிறாங்க. 3வது பெரிய கட்சின்னு சொன்னாங்களே, அதை வச்சு எதை வச்சு சொன்னாங்க, எதை வச்சு சொன்னாங்க? தேர்தல் ஆணையம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போ பாவம் அவங்க கொஞ்சம் விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிராவில் பாவம் தேர்தல் ஆணையர் ரொம்ப வேலை செய்ய வேண்டியிருக்கு. மோடி எப்படி ஜெயிக்க வைக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த தேர்தல் ஆணையர் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு, பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இதை இந்த மக்களால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டவருக்கு அவர் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டவர், யூடியூப்காரர்களால் ஆதரிக்கப்பட்டவர் அவ்வளோதான், மக்களால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு கூட யார் பேசுவா? சீமான் கூட விஜய் கூட்டணி, அதை வந்து விஜய்க்கு சாதகமாக இல்லை பாதகமா சார்? அது விஜய்க்கு போய் நீங்களாம் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டி தானே. விஜய் விஜய் சீமான் இருக்காரு, நாங்கள்லாம் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் எப்படியே இடம் கொடுப்பான்னு கேட்க வேண்டி தானே. ஏன் கேட்க மாட்டேன்? இவ்வளோ ஆதரித்து பேசுகிறீங்க, அவர் விட்டால் தமிழ்நாடு சூரியனே உதிக்காதுங்கிற மாதிரி அளவுக்கு பேசுகிறீங்க. அவர் விஜய் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல வேண்டி தானே. அவரும் சைமனு, நீங்களும் இது ரெண்டு பேரும் ஜீசஸ். ஏங்க, கடவுள் தான் வணங்குற கடவுள் கை கொடுக்க மாட்டாருன்னா அவரையோ தூக்கி எறிஞ்சிட்டு முருகா என் அப்பன் முருகன் சொல்லிட்டு போன ஆளுங்க அவர். அப்புறம் ஜீசஸே தூக்கி எறிஞ்சவர் ஜோசப் விஜய் எப்படி வச்சுக்கோங்க சார். இப்போ விஜய் வந்து காங்கிரஸோட தான் கூட்டணி வைக்க போகிறாரு, அதனால தான் சீமான் வந்து வெளியேறிட்டாருன்னு சொல்கிறாங்களே சார். இருக்கலாம் இருக்கலாம், சீமான் எது சொன்னாலும் கேட்டு கொட்டித்தான். அவர் சொல்கிறதுக்கெல்லாம் விளம்பரம் கொடுக்க தான் நீங்கள் இருக்கிறீங்களா, அவர் விடுவார். அதை வந்து விஜய் சொன்னார் அவங்ககிட்ட. இல்லை இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போய் பேச்சுவார்த்தையை சொன்னது யார்? நம்ம வட்டாரங்களில் சொல்கிறாங்க. அரசியல் வட்டாரங்களாம் யார்? அரசியல் வட்டாரங்களில், அரசியல் வட்டாரத்தில் பேசலை, சீமான் வட்டாரங்களே இதெல்லாம் கிளப்பி விட்டுருக்கு. இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இளவரசிக்கு, நாட்டு இளவரசிக்கு சுயவரம், சத்திரத்து பிச்சைக்காரர் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, நம்மகிட்ட சொல்லவே இல்லையான்னு ஒரு பிச்சைக்காரர் சொன்னான். அந்த ராஜா வர்றான்றதுனால நான் கோச்சிக்கிட்டு போகலை அப்படின்னா, சுயவரத்துக்கு ஒரு பிச்சைக்காரர் போகலை. ஏன் போகலன்னாக்க, இன்னொரு ராஜா வந்துட்டாரா, அதனால் நம்ம எனக்கு பிடிக்கல, அதனால் நான் போகலன்னு அது மாதிரி இருக்குது. இப்போ ஒரு சீமான் சொல்கிறது, இப்போ நீங்கள் பிச்சைக்காரன்னு சொன்னது சீமான் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், அதுதானே உங்களுக்கு வேண்டியது. ஒரு பிச்சைக்காரன்னு சொன்னால் அதுதானே டைப் போடுறதுக்கு தானே கேட்குறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, போடுங்க. யார் வேணாங்க சீமான ஒரு பிச்சைக்காரன் காந்தராஜ் பரபரப்பு பேட்டின்னு போடுங்க, யார் வேணாங்க? இப்போ இந்த கேள்வி கேட்டீங்க, ஒரு பதில் சொல்லிட்டேன். ஆமாம் சொன்னேன், போடுங்க. எனக்கு ஒன்று, இப்போ இந்த கோட் படம் வந்து 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது, இப்போ தியேட்டருக்குலாம் இந்த மாதிரி பேனர்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு நெருக்கடிகள் வந்து கொடுக்கறதா சொல்கிறாங்களே சார். அடுத்தது தான் இவரை கண்டு அப்படியே திமுக பயந்துருச்சான், இவருக்கு மாநாட்டுக்கு இடம் கொடுக்கலன்னு ஒரு செய்தி கிளப்புனாங்க. அப்புறம் இப்போ வந்து தியேட்டருக்கு பேனர் வைக்கக்கூடாதுன்னாங்க. இப்படி எல்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் புகழ இது பண்ணணும் தேவை. 1949 ஆரம்பித்த கட்சிங்க திமுக, நீங்கள் உங்கள் அப்பா பிறந்திருக்க மாட்டார் தெரியுதா? இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறா? திமுக தான். திமுக 49 திமுக ஆரம்பித்த அன்னைக்கு அதை ஒழித்தே தீர்வேன ஆரம்பித்தார். அன்னைக்கு இருந்து அச்சு ஊடகங்கள் அத்தனையும் திமுக எதிராக தான் இருந்தது, 3%காரர்கள்ட்ட இருந்தது. திராவிட இயக்கத்தை ஒழித்தே தீர்வேண்டாங்க. 1920களில் வந்து ஆரம்பித்த நீதி கட்சியில் ஆரம்பித்த அந்த திமுக திராவிட இயக்கம் இன்றைக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்குது, அவங்க கையில் தான் இந்த நாடு இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏதோ நேற்று வந்து ஒருத்தர் வந்து கண்டு பயந்துட்டாங்களாம், பேனர் வைக்க மாட்டேனாங்களாம். ஏங்க நீங்கள் நான் ஒரு முட்டாள் தான் இல்லையான்னு சொல்லலை, நீங்கள் நினைக்கிறது ரைட்டு, ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை, அவர்தான் மாத்திரம் சொல்கிறேன். இவருக்கு பயந்துக்கிட்டு அவங்க பேனர் வைக்க வேணாங்களாம், பேனர் வைக்கல, கிளப்பி விடுங்களேன், உங்ககிட்ட தான் இருக்குது மீடியா இருக்குது சொல்லிட்டு விட்டு ஆட்டை கட்டிட்டேன் சார். இப்போ எம்ஜிஆருக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க, அதே மாதிரி தான் விஜய்க்கும் நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆமாம், எம்ஜிஆர் விஜயும் ஒன்று தானே. எந்த விதத்தில் சார்? நீங்கள் தானே சொல்கிறீங்க,
ராஜேந்திரன் முதல் இந்தியாவிலேயே ஒரு நடிகர் வந்து எம்எல்ஏ ஆனது எஸ் எஸ் ராஜேந்திரன். அவர் தான் முதல் எம்எல்ஏ. ரெண்டு பேரும் அரசியலில் இருந்தாங்க, சினிமாவிலையும் இருந்தாங்க. சினிமா தொழிலாக வச்சுருந்தாங்க, அரசியலை வந்து தொண்டு இதாக வச்சுருந்தாங்க. நேரடியாக வந்து அரசியல்லையே இல்லாமல் சினிமாவிலேருந்து நேரடியாக வந்து ஆட்சிக்கு வந்த ஒரே ஆள், உலகத்திலே ஒரே ஆள் வந்து என்டி ராமராவ் தான், வேறு யாரும் கிடையாது. எம்ஜிஆர் வந்து கட்சிக்கு தான் திமுகவினுடைய கட்சிக்காரர். அரெஸ்ட் ஆகிறதுக்கெல்லாம் வந்து அண்ணா வந்து வர அண்ணா கிட்ட போய் கேட்டார், நாங்களாம் அரெஸ்ட் ஆகிட்டாக்க சினிமா கஷ்டமாக இருக்குன்னு நடிகர்களுக்கு விதி விலக்குன்னு அண்ணா கொடுத்தாரு. அதனால தான் அவங்கெல்லாம் போராட்டத்தில் கலந்துக்கலாம். அப்படி இருந்தும் கூட எஸ்எஸ் ராஜேந்திரன் பல சமயங்களில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டார், இவர் தான் கலந்துக்கல. அப்படி இருந்தும் ஒரு தடவை மாட்டிக்கிட்டார். நேரு கருப்பு கொடி காட்டும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவரை கைது பண்ணிட்டார். கைது பண்ணி ட்ரிபிள் கேன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் வச்சுருந்தாங்க. ஒரே நாள் நைட்டு அரெஸ்ட் பண்ணாங்க, ஒரு நேரம்தாங்க மறுநாள் சாயங்காலம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் வாழ்க்கையில் அவர் ஜெயிலுக்கு போனது அது ஒரு தடவை தான், போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அது ஒன்று தான். அதுக்கப்புறம் அவர் எந்த போராட்டத்தில் கலந்துட்டு அவர் அரசியலில் இருந்து தான் சினிமாவுக்கு வந்தார். அதே மாதிரி தான் ஜெயலலிதா சினிமா விட்டு போன பிறகு தான் அவங்க அரசியலுக்கு வந்த பிறகு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. சினிமாவில் நடிகையாக இருக்கும்போது ஆட்சிக்கு வரலை, ஆனால் நடித்ததுனால வந்தாங்கன்னு சொல்லவே சொல்லாது. நடித்ததுனால அவங்களுக்கு அறிமுகம் கிடைச்சிது. நடிப்பை விட்டு வெளியே வந்தது பிறகு தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. என்டி ராமராவை தவிர வேறு யாரும் நேரடியாக சினிமாவிலேருந்து அப்படியே அரசியலுக்கு வந்தவங்க யாரும் கிடையாது. ஆனால் இப்போ விஜயுமே சினிமாலாம் விட்டுட்டு தானே சார் அரசியலுக்கு வர? அதான் அவர் விட்டுட்டு வந்திருக்காரு, இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய ஸ்பீடு பார்த்தா அப்படியே புல்லரிக்குது எனக்கு. கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார். ஏன் என்னங்க பேருன்னாங்க, சொல்லுவேன்னாரு. 6 மாதம் விட்டார். 6 மாதம் கழித்து கட்சிக்கு பேர் வைத்து விட்டேன்னாரு. பேர் சொல்லுங்கண்ணா, ஏதோ ஒரு பேரை சொன்னார். கட்சிக்கு உடனே அந்த கொடியெல்லாம் ஏற்றுனு கொடியை சொல்லுவேன்னாரு. 6 மாதம் விட்டார். 2026 எலெக்ஷன் நிற்க போகிறாரா இல்லை 3026 நிற்க போகிறாரா? இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்காரு சார். இப்போ 2026 தான் எலெக்ஷன் வரேன்னு சொல்லிட்டார் சார். ஸோ எலெக்ஷன் வருது, இவர் வர்றாருன்னு சொல்லு. இவர் வரேன்னு சொல்லிட்டார் சார். அதனால தான் கொஞ்சம் முன்னேற்பாடுகள் வந்து கொஞ்சம் தாமதமாக நடக்கலாம். கொஞ்சம் தாமதமாக சார். இது இப்போ கொடி கொடி ஏற்றிட்டு கொடி வச்சுட்டாரு. எத்தனை இடத்துல கொடி கம்பங்கள்லாம் வச்சு தொண்டர்கள் ஏற்றிட்டாங்க? நீங்கள் சொல்கிறீங்க திமுகவே பயந்து நடிக்கிறது, அதுக்கே அனுமதிகள்லாம் தரமாட்டேன்ற கொடியை ஏற்ற கம்பம் நடத்துக்கும் அனுமதி கொடுக்கல. அதுக்காக வந்து திமுக இதுக்காக ஒரு ஆளை போட்டாங்க. திமுக வந்து பயந்து எல்லா இடத்துலையும் வச்சுட்டாங்க. கொம்பு நட்டாக்க எடுத்துரு, அவர் கொடியை தச்சு கொடுத்தாங்க. தையல் கடையெல்லாம் கூட மூட வச்சுட்டாங்க. திரும்பல உதயநிதி தான் போய் எல்லா தையல் கடையும் மூட வச்சுருக்காரு. விஜய் கொடியை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த சிவப்பு கலரு அந்த இது யானை பொம்மை அந்த படமே வரையக்கூடாதுன்னு சொல்லி திமுக உத்தரவு போட்டுருக்கு. விஜய்க்காக தான் இன்னும் பார்த்தாக்கா முதுமலை காட்டில் இருக்கிற யானைகளெல்லாம் அழிக்கிறது கூட ஏற்பாடாயிரு விஜய் சின்னங்கிறது சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏற்றி விடுறது முடிவு எடுத்துட்டீங்க, என்ன வேணாலும் அளக்க வேண்டியதானே. ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி சார்.